நான் கவனிக்கணும். பாப்பு கவனிமா. ஒய் அச்சில் அமையும் புள்ளி, ஒய் அச்சில் அமையும் புள்ளி ஏயின் செங்குத்து தொலைவு 8. அப்ப மொத எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வேணும் நமக்கு, அதனால மொத அதை போட்டுக்கலாண்டாக்கண்ணா. ரைட்டா? அடுத்தது ஒய் அச்சு. இப்ப இது என்னன்னா, இது எக்ஸ், இது என்னது எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் அச்சில் அமையும் புள்ளி ஏயின் செங்குத்து தொலைவு 8. அப்போ ஒய் அச்சில் அமையும் புள்ளி ரைட்டா ஏ, இதனுடைய செங்குத்து தொலைவு, செங்குத்து தொலைவுன்னா என்னது, ஒய் ஆயத்தொலைவு 8. ஒய் ஆயத்தொலைவு என்னது 8. அப்ப எக்ஸ் ஆயத்தொலைவு என்னது 0. அப்ப ஏ என்ற புள்ளியினுடைய வடிவம் என்னது 0,8. அடுத்தது எக்ஸ் அச்சில் அமையும் புள்ளி பியின் கிடைமட்ட தொலைவு, எக்ஸ் அச்சில் அமையும் புள்ளி பியினுடைய கிடைமட்ட தொலைவு, அப்ப எக்ஸ் ஆயத்தொலைவு என்னது 5. அப்ப ஒய் ஆயத்தொலைவு இல்ல, 0. அப்ப பி என்ற புள்ளியினுடைய வடிவம் என்ன, 5,0. ஏ என்ற புள்ளியினுடைய வடிவம் 0,8. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செங்குத்து ஆயத்தொலைவுன்றாங்க. அப்ப இதுதான் செங்குத்து ஆயத்தொலைவு இது, அப்ப 8. அப்ப கிடைமட்ட தொலைவு இதுக்கு இல்ல, அப்ப 0. அடுத்தது பியோட கிடைமட்ட தொலைவு 5 கொடுத்துட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன இல்ல, செங்குத்து தொலைவு இல்ல. இப்ப இது 5. அப்ப 2 புள்ளிகள் இருக்குது, என்னது 0,8. அடுத்தது என்னது பி 5,0. அப்ப இது என்னது x1,y1, x2,y2 இரு புள்ளி அமைப்பு. இது என்னது இரு புள்ளி அமைப்பு. ஏன் இரு புள்ளி அமைப்புன்ற எனில் ஏபி என்ற நேர்கோட்டின் சமன்பாடு. அப்ப இரு புள்ளி அமைப்பு, இரு புள்ளி அமைப்பு என்னது y1 y2 - y1 = x - x1 / x2 - x1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த y1 y1 தான் முடியணும், இங்க x1 x1 தான் முடியணும். அப்படி ஒரு க்ளூ வச்சாதான் கரெக்டா செய்வீங்க. லெட் நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறீங்க, y - y1 / y1 - y2 எழுதிடுறீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, y - y1 தப்பு வராது, புரியுதுங்களா? என்ன நம்ம ஒரு புள்ளி அமைப்புக்கே இப்படி படிக்கிறோம், சாய்வு ஒரு புள்ளி அமைப்புலயே படிக்கிறோம், அதனால அதுல தப்பு வர்றதுல முக்காவாசி அதுல குழந்தைங்க தப்பு பண்றது இல்ல. y - y1 அப்படியே இல்லாட்டினால் ஞாபகம் வச்சுக்கோ, xy ல தான் சமன்பாடு வரணும், நேர்கோட்டினுடைய சமன்பாடு y - y1 / y2 - y1. இத கரெக்டா எழுதிட்டீனா அதே மாதிரி தான் எக்ஸ், அதனால தப்பு வராது. இப்ப y ல ஒண்ணும் மாற்றல, y அப்படியே தான் இருக்கும். y - y1 என்னடா y1 8. y - y1 / y2 என்னது 0. கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, -8. இத கரெக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீனால இங்க கரெக்டா வந்துரும். அதே மாதிரி x - இந்த x1-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கரெக்டா பண்ணுங்க, ஏன்னா மறுபடியும் அதே வேல்யூ அங்க வரும். அடுத்தது x2 என்னது 5, -x1 என்னது 0. ரைட்டா? புரியுதா புரியலையா? இப்போ y - 8 என்னது, y - 8 அப்படியே தான் எழுதிக்கிறோம். டிவைடட் பை என்னது -8. 0 - 8 -8 = இது என்ன வரும், x/5. ஏன் -0 - 0 தேவையில்லை, 5 ல இருந்து 0 போச்சுனாலும் 5 தான், x ல இருந்து 0 போச்சுனாலும் x தான், அதனால இது 5. ரைட்டுங்களா? இப்ப குறுக்கு பெருக்கல் தயவு செய்து கரெக்டா செய்யுங்க.
செய்யும்போது. இப்ப இத பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அஞ்சு நல்லா கவனிங்க, அஞ்சு பெருக்கல் y மைனஸ் எட்டு. நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த பிராக்கெட் போடுறது இல்ல. இந்த பிராக்கெட்னால நிறைய குழந்தைங்க சென்டத்தை தவற விட்ட குழந்தைங்க இருக்காங்க. அதனால அஞ்சு எப்ப போட்டாலும் என்ன பண்ணு, பிராக்கெட். ஏன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது இதுல, ஈக்குவல் டு x இன்டு மைனஸ் எயிட், இல்லாட்டி மைனஸ் எயிட் இன்டு x, எப்படி வேணாலும் எழுதுறான். அப்ப இங்க என்ன வரும், அஞ்சு பெருக்கல் y, அஞ்சு y பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஐ எட்டு நாற்பது ஈக்குவல் டு இங்க என்ன வரும், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எட்டு எக்ஸ், மைனஸ் எட்டு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எட்டு எக்ஸ். இப்ப இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா, அப்ப என்ன வரும், எட்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஒய் ரைட்டுங்களா மைனஸ் நாற்பது ஈக்குவல் டு ஜீரோ. ஆனா இங்க வந்து எப்படி வருதுன்னு பாருங்க என்னன்னா, அப்ப இது ரெண்டுமே கிடையாது, இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எட்டுன்றது என்னது, ஒய்க்கு இணையாக வரையக்கூடிய கோட்டினுடைய சமன்பாடு. ஒய் ஈக்குவல் டுன்றது எக்ஸ் அச்சுக்கு இணையான வரையக்கூடிய கோட்டினுடைய சமன்பாடு. அதனால இது ரெண்டுமே கிடையாது, தெரியலனாலும் விட்டுருங்க, இப்ப இதை போட்ட உடனே ஓரளவு தெரிஞ்சிடும். இப்ப அதே மாதிரி இங்க பிளஸ் அஞ்சு ஒய்னு வருது, அப்ப இது பிளஸ் அஞ்சு ஒய் இதுதான். அப்ப நமக்கு எப்படி இருக்கணும், இது எட்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஒய், இந்த மைனஸ் நாற்பது இந்த பக்கம் வரும்போது பிளஸ் நாற்பது, ஏன்னா அந்த வடிவுல தான் இது இருக்கு, அதனால அதை மாத்தி எழுதிக்கிறோம் நம்ம, புரியுதா? அப்ப எதுடாக்க நான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இதுதான், எட்டு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஒய் ஈக்குவல் டு நாற்பது, இதுதான் கரெக்டான விடை, புரியுதுங்களா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோ, இது எல்லாம் எதுக்குன்னா விளக்கத்துக்காக சொல்லி கொடுத்தது, எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்லி கொடுத்தது. உனக்கு இந்த ரெண்டு புள்ளி ஆக்சுவலா பார்த்த உடனே ஏயின் செங்குத்து தொலைவு அப்படின்ன உடனே இது வந்துடும், அப்ப ஜீரோ கமா எட்டுன்னு வந்துடும். இது கிடைமட்ட தொலைவு அப்படின்னு உடனே என்ன வந்துடும், இங்க நமக்கு அஞ்சு கமா பூஜ்யம், உடனே இதை சப்ஸ்டியூட் பண்ணி செஞ்சிடலாம். அதனால இவ்வளவு இது தேவையில்லை, ஒன் மார்க்ன்றதுனால கடகட கடகடன்னு இதை செஞ்சிடலாம். புரிஞ்சுது அடிக்கண்ணு, புரியுதா புரியலையா? அதே மாதிரி ஃபார்முலா எழுதிதான் செய்யணுன்றது இல்ல, மனசுக்குள்ளேயே ஃபார்முலா தெரியுன்னா இந்த ஸ்டெப்லயே ப்ரொசீட் பண்ணிடலாம். என்னது, ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். அப்ப உடனே வந்துடும், அப்படியே டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துருவேன் நான், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னது, அஞ்சு பெருக்கல் ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு மைனஸ் எட்டு பெருக்கல் எக்ஸ், அவ கடகடன்னு அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் ஸ்டெப்ஸ் வந்துடும். அதே மாதிரி இது வந்த உடனே இந்த ஆன்சரை குறிச்சிருவேன், இந்த ஸ்டெப் எல்லாம் எழுதவே மாட்டேன். சரியாடா கண்ணா, புரியுதானால வேகமாகவும் செய்ய முடியும், இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனோடையும் செய்யணுன்றது இல்லை, உங்களால வேகமாகவும் செய்ய முடியும். ஆனா முடியாத குழந்தை, முயற்சி செய்யற குழந்தைங்க, லேட் ப்ளூமர்ஸ், மெல்ல மலருமானவர்கள், ஒவ்வொரு கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க ஒன் மார்க்கினுடைய விடைய. சரியா சரியாடா கண்ணா, புரிய